95 ஏற்பட்ட அனுபவம் வந்து 96 வரைக்கும் நீடிக்குது. 96 அதிலேருந்து விடுபட்டாச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரில. 96 பழையபடி ஒரே போராட்டம் தான். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு நல்ல நிலை அடையணும்னு போராடணும். ஆனால் இப்போ நமக்கு ஆன்மீகம் ஞானம்ங்கிற எண்ணத்தில் தான் முயற்சி பண்ணுறோம். இந்த ஞானம் அடைகிறதுங்கிறது பரவச நிலையில் இருக்கிறதா ஞானம்னு சொல்லி இது பண்ணுறோம். இப்போ அந்த பரவச நிலையும் அடைஞ்சு பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து 96 அதெல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? பரவச நிலை நோக்கி போகிறதா? என்ன பண்ணினாலும் யார் சொன்னாலுமே எல்லாருமே ஒரு நல்ல நிலையைத்தான் சொல்கிறாங்களே, நல்ல அனுபவத்தை தான் சொல்கிறாங்களே ஒழிய அதுக்கு மேலே யாருமே ஒன்றுமே சொல்ல தெரில. எந்த நூல்களை பார்த்தாலும் அதுக்குள்ளே விடையை கண்டுபிடிக்க முடியல. நண்பர்களை பார்த்தாலும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷம் போயிட்டே இருக்குது, பிரச்சனையும் கூடிக்கிட்டே இருக்குது. 96 2006 கிட்டத்தட்ட 10 10 வந்து ஒரே போராட்டம் தான். என்ன பண்ணணும்னு தெரில, எங்கே போகிறதுனே தெரில, என்ன பண்ணணும்னு தெரில. ஆலோசனை சொல்கிற எல்லாரும் ஆலோசனை சொல்கிற என்ன சொல்லணும்னு சொன்னால் பண்ணுற தியானத்தையே ஒழுங்காக பண்ணணும், பழையபடியும் பரவச நிலைக்கே போகணும் தான் அட்வைஸ் பண்ணுறாங்களே ஒழிய என்ன பண்ணணும்னு சொல்லி யாருக்குமே சொல்ல தெரில. எந்த நூல்களை பார்த்தாலும் ரெஃபரன்ஸ் கிடைக்கல, எந்த ஞானிகளை பார்த்தாலும் ரெஃபரன்ஸ் கிடைக்கல, ஒன்றுமே பண்ண தெரில. என்ன பண்ணுறேனே தெரியாமல் கடைசியில் என்னன்னு சொன்னால் 2006 ஒரு சாயங்கால நேரம் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சர்வசாதாரணமான பிரச்சனை, ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாத ஒரு சாதாரண பிரச்சனை ஏற்படுது. அப்போ ஒரு மனசுக்கு ஒரு வேதனை ஏற்படுது. அப்போ எனக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த மனவேதனையும் நம்மளை தொந்தரவு பண்ணுது. நாம் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கவும் முடியல, நல்ல நிலையில் இருந்தால் அதுவும் நம்மளை காலவாருது. இந்த பிரச்சனையும் நம்மளை டார்ச்சர் பண்ணுது. இப்போ என்ன தான் பண்ணுறது நீ சொல்லி கடைசியில் என்னன்னு சொன்னால் எதுவும் வேண்டாம், எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகணும். நீ சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுருவோம். தியானமும் வேண்டாம், ஞானமும் வேண்டாம், பயமும் வேண்டாம், இந்த மாதிரி வருத்தம் வேண்டாம், எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்து விட்டோம். நமக்கு வந்து எதுவும் வேணுங்கிறது தான் பிரச்சனை. எது வேணாலும் எப்படி வேணாலும் பயமாக வருத்தமாக வந்துட்டு போட்டோம், என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போடும் பொழுது அப்போ மனசு வந்து அதுவே ஒரு பரிமாணத்துக்கு போகிற மாதிரி தெரிஞ்சு. இப்போ நான் வந்து அது வரைக்கும் என்ன சொல்லி சொன்னால் ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிறதுக்காக ஏதோ ஒரு முயற்சி பயிற்சி என்ன எல்லாமோ பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஒரு நல்ல நிலையை தேடி தேடி முயற்சி பண்ணிடுறோம். இப்போ இங்கே என்னன்னு சொல்லி சொன்னால் எப்படி வேணாலும் எது வேணாலும் எப்படி வேணாலும் வந்து நமக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி கம்ப்ளீட்டாக தூக்கி போடணும்னு சொல்லி நினச்ச நிலையில் அதுவே ஒரு மாற்றம், தானாகவே ஒரு மாற்றம் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்னன்னு எனக்கே புரியலை. என்னது வேணால் ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஆனால் அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நாமளாக வந்து எதையுமே ஒரு நல்ல நிலையில் நம்மளை பாதுகாத்துக்கிட்டதுக்காக எந்த நிலைக்கு பின்னாலேயும் நான் வந்து ஒளிஞ்சிக்கிடவும் இல்லை. எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டேன்னு சொல்லி நான் விட்டாச்சு. அப்போ ஏன் இந்த மாதிரி ஏற்படுது, இது என்ன தான் நிகழ்ந்துருக்குன்னு சொல்லி நான் அப்படியே வெயிட்டிங்கில் போட்டேன். ஒரு 6 நான் என்ன எதுவுமே பண்ணலை, எந்த முயற்சியும் பண்ணலை. இது என்ன தான் நடக்குங்கிறது ரொம்ப ஆராய்ச்சிக்கும் எடுத்துக்கிடலை. ஒரு 6 கழித்து தான் எனக்கு என்ன நிகழ்ந்துருக்கு, என்ன தான் மாற்றம் ஏற்பட்டிருக்குங்கிறத ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சது. உண்மையிலே எல்லா ஞானிகளுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி தங்களை தூக்கி கீழே போட்டுடுறாங்க. போட்ட நிலையில் தான் அவங்களுக்கு இந்த நிலை ஏற்படும். இப்போ புத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவர் அரசகுமாரன், ஒரு ஆடம்பரமான ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து வராது. இன்ப துன்பங்கள்னால் என்னன்னே தெரியாத ஒரு பேக்ரவுண்டில் வாழ்கிறார். பிறகு அவர் திடீர்னு சொல்லி துன்பங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. எல்லாருமே உலகமே துன்பமாக இருக்குது, துன்பங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி தான் அவர் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வராரு. பிறகு இங்கே வந்து நிறைய பயிற்சி முயற்சிகள் பண்ணி இந்த ஞானம் அடையணுங்கிற ஒரு முயற்சியில் இந்த மாதிரி நிறைய பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணுறாரு. அப்போ அவருக்கும் இந்த மாதிரி தியானங்களை தான் நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. நிறைய விரதங்கள்லாம் மேற்கொள்கிறாரு, கடும் தவங்கள்லாம் மேற்கொள்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நிறைய அனுபவங்கள் கிடைக்கத்தான் செய்யும். ஆனால் கடைசியில் எதுவுமே அவருக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உட்காந்துடுறாரு. எதனால எந்த தியானம் பண்ணி எதை பண்ணி எந்த லாபமே கிடைக்கலன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்துடுறாரு. அந்த நிலையில் அவருக்கு இந்த இதே ஒரு மாற்றம் தான் அவருக்கு ஏற்படும். அப்போ அவருக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுது. ஏன்னா நம்ம ஒன்றுமே பண்ணலை, சும்மா தான் உட்காந்துருக்குறோம், ஆனால் அந்த ஒரு மாற்றம் ஏற்படுதேன்னு சொல்லி அதுக்கு தான் அவர் வந்து நிர்வாண நிலைன்னு பேர் கொடுக்குறாரு. ஏன்னா அங்கே என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே நமக்கு வந்து நாமளாக செய்யலை, அதுவாக நடக்குது. அப்போ அது நம்ம மனசு இயக்கம் வந்து அதுவாக இயங்குறதுன்னுட்டு சொல்லி ஒரு இயக்கம் இருக்குங்கிறத அன்னைக்கு கண்டுபிடிக்கிறார். அது வரைக்கும் அவர் மனசை இயக்கி ஒரு நல்ல நிலையில் இருக்கணுங்கிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ எல்லா முயற்சிகளும் விட்ட நிலையில் அவருடைய மனோ இயக்கம் அதுவாக இயங்குறதை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு வந்து நிர்வாண நிலைன்னு பேர் கொடுக்குறார். கொடுத்துட்டு அதை வந்து இப்போ எல்லாருக்குமே அவர் ஒரு புதிய கோணத்தில் அதெல்லாம் பயிற்சி முயற்சிகளை கொடுக்குறாரு. ஒரு அதுக்குள்ள டீச்சிங்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. ஆசையே துன்பத்துக்கு காரணம்ங்கிற மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி தான், அவங்க அது வரைக்கும் போகிற ஒரு ரூட்டை கம்ப்ளீட்டாக தூக்கி போட்ட நிலையில் அவங்க செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத நிலையில் எல்லா இயக்கமும் தானாக இயங்குறதை கண்டுபிடிக்கிறாங்க.
இவங்களா செஞ்சது வேற, அதுவா ஏங்கிறது வேற. இப்போ இதே மாதிரி ரமணருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், ரமணர் வந்து 16 வயசுல ஞானம் அடைகிறார். அப்போ அவர் ஒரு பள்ளி மாணவனாக தான் இருக்கிறார். ஒரு ஸ்கூல், மதுரையில் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காரு. அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கும் படிக்க வைக்கிற வசதி இல்லைன்னு சொல்லி தான் யாரோ உறவினர் வீட்டில் மதுரையில் விட்டுருக்குறாங்க. இப்போ மதுரையில் ஏதோ உறவினருடைய வீட்டில் இருந்து தான் அவர் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் அவருக்கு என்னன்னு சொன்னால், ஒரு மரண பயம் ஏற்படுது. இப்போ நம்ம சின்ன வயசு, 16 வயசில் நமக்கு ஒரு மரண பயம் ஏற்பட்டுன்னு சொன்னால், பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பயத்துலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவோம். ஆனால் அவர் வித்தியாசமாக என்ன முயற்சி பண்ணுறான்னு சொன்னால், சரி மரண பயம் ஏற்படுது, மரணம் கூட வந்தால் வந்துட்டு போட்டோம் என்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரார். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தங்கியிருந்து படிக்கிறாரு. ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் உள்ள ட்ரீட்மெண்ட் ஒரு மோசமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர் டீட்டெயில்ஸ் எல்லாம் போடலை. பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால், அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறார். மரண பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறார். அப்படியே படுத்துடுறாரு. மரணம் வந்தால் வந்துட்டு போட்டுன்னு அப்படியே படுத்துடுறாரு. இப்போ உண்மையிலே என்னென்னு சொல்லிச்சோன்னா, இந்த மரண பயங்கிறது வந்து அது ஒரு மன இயக்கம் தான். அவர் மனசு வந்து மரண பயத்தை காட்டுது. அந்த மரண பயத்தை காட்டக்கூடிய மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறாரு. எப்படி ஒன்றாலும் இருந்துட்டு போட்டோம், மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோன்னு இருக்கும்போது அந்த மனோ இயக்கம் வந்து அப்படியே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிது. அப்போ மனது வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோக்கு போயிருது. எது எப்போவுமே என்னென்னா, நமக்கு பிடிக்காத ஒரு உணர்வு நமக்கு வந்துன்னு சொன்னால், நம்மளை அறியாமலே ரெசிஸ்ட் பண்ணோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் பண்ண, அதே மாதிரி நல்ல உணர்வு வந்தால் பிடிச்சி வைக்கிறதுக்கு பார்ப்போம், மோசமான மனோ இயக்கம் வந்தனா அதை ரெசிஸ்ட் பண்ணும். இதுதான் நேச்சுரலாக எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆனால் ஒரு வினோதம் வேணும் அப்படின்னு சொன்னால், அது எப்படி வேணாலும், அது மகிழ்ச்சியை வேணாலும் கொண்டு வரட்டும், துக்கத்தை வேணாலும் கொண்டு வந்துட்டோம், பயத்தை வேணாலும் கொண்டு வந்துட்டு போட்டோம், அது எப்படி வேணாலும் ஏங்கிட்டு போட்டுன்னு சொல்லி அதை அதன் போக்கில் விடுற ஒரு தன்மை ஏற்பட்டுரும். அதை வந்து அன்னைக்கு அவர் 16 வயசில் அவர் அது பண்ணிடுறாரு. அது இயற்கையாகவே அப்படி அமைஞ்சு போச்சு. ஆனால் என்னென்னு சொன்னால், அவர் சின்ன வயசு, நிறைய ஒன்றும் அந்த அவருக்கு அதுக்கு முன்னால் எந்த சாஸ்திரமும் படித்து எந்த ஆராய்ச்சியும் பண்ணதில்லை. அதனால் அவர் போக்கில் என்னென்ன புரிஞ்சுக்கிட்டார்னு சொன்னால், நான் மரணம் கடந்த ஒன்றை கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டுறாரு. அது அவர் அந்த சின்ன வயசில் உள்ள ஒரு லாங்குவேஜ் அது. அதனால் மரணம் கடந்த ஒன்று, நான் மரணம்னுட்டு ஒன்று நான் ஃபேஸ் பண்ணேன், ஆனால் அந்த மரணத்துக்கு அப்பால் நான் உயிரோடு இருக்கிறேன், அப்போ மரணம் கடந்த ஒன்றுதாக நான் இருக்கிறேங்கிற மாதிரி ஏதோ ஒன்று அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையிலே நிகழ்ந்தது எல்லாமே ஒன்று தான். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய மனோ இயக்கத்தை இவங்களாக நிர்வாகம் பண்ணாமல் அது போக்கில் விட்டுடுறாங்க. அது வந்து ஒரு வித்தியாசமான பரிமாணத்தை கொடுத்தது. அது வரைக்கும் என்னச்சுன்னா, நாம தான் நம்மளுடைய மனசை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை விட்டுட்டு அது அதுபோக்கில் இயங்க விட்டுறோம். அப்போ அது ஒரு வித்தியாசமான பரிமாணத்தை கொடுக்கும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 19/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.